அனிருத்னா ராக் ஸ்டாரு, நல்ல ட்ரெண்டான பையன், ஹார்ட் த்ரோபர், பிளா பிளா பிளான்னு நிறைய விஷயம் தெரியும். ஆனால் அவரை பற்றி தெரியாத ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம விக்னேஷ் சிவன் சொன்னதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அனிருத் ரஜினி சார் ஃபேமிலி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவருக்கு பாஷா படம்னா அவ்வளோ பிடிக்கும். அந்த படத்தை பற்றி பேசினது மட்டும் இல்லாமல் அது ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்னு வேற சொல்லியிருக்காங்க. இம்போர்ட்டட் கார்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா? என்ன தான் இங்கே BMW 320 வச்சிருந்தாலும் அப்ராட் போகும்போது லம்பார்கினி ஃபெராரிலாம் வாடகைக்கு எடுத்து ரைட் பண்ணுவாராம். அவருக்கு ஹாலிவுட் சீரியல்னா அவ்வளோ பிடிக்கும். ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பாப்லோ எஸ்கோபார் அண்ட் வால்டர் ஒயிட். இவங்க நடித்த நார்கோஸ் அண்ட் பிரேக்கிங் பேட் சீரியல் பார்க்கறதுல தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் ஸ்டுடியோலேயே இவங்க ஃபோட்டோ இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஹோலோ அமிகோ சாங்கில் கூட லாஸ்ட்டில் அந்த சீரியல் டைலாக் பிளாட்டோ ஓ ப்ளூமோ அப்படின்னு சொல்லி தான் முடிகிறாரு. அந்தளவுக்கு ஒரு தீவிர விசிறியாக இருக்கிறப்பல. வெஜிடேரியன் ஃபுட் தான் அப்ராட் போனாலும் ப்ரிஃபர் பண்ணுறாரு. ரசம் சாதம்னா ரொம்ப இஷ்டமாக அனிருத்துக்கு. அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆழ்வார் பேட்டையில் உள்ள அவர் ஸ்டுடியோவில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அப்படி இல்லைனா ஹேங்கோட் ஸ்பாட்டில் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஜாலியாக ஃபன்னாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். ரியல் மேட்ரிட்டோட பெரிய ஃபேனு. மேட்ச் ஆஃப் மணி கூட மிஸ் பண்ண மாட்டார்னா பார்த்துக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் அண்ட் மரியாதை கொடுக்குறவர். எஸ்பெஷலி அரவிந்தோட விஷயத்தில் அவருக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்து லிஃப்ட் பண்ணவர். நவ் ஹீ இஸ் நோ மோர். இருந்தாலும் டைட்டில் கார்டில் அவருக்கு கிரெடிட்ஸ், இவர் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் இருக்கும். அனிருத்த பார்க்கணுமா? யூஎஸ் போனால் பார்த்துடலாம். பிகாஸ் யூஎஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா, போர் அடிச்சா கிளம்பி போயிடுவார். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட் அவருக்கு. பிளே ஸ்டேஷன்லாம் பொண்ணை இஷ்டமாக, அதுவும் அந்த ஃபிஃபா கேம்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக விளையாடுவாராம். அது மட்டும் இல்லாமல் நவ் ஹீ இஸ் 26. இன்னும் கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் நைட் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. யூஎஸ் சாக்லேட் சோர் பேட்ச்னா அவ்வளோ பிடிக்குமா, அதை இம்போர்ட் பண்ணி சாப்பிட்டு ருசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சாக்லேட் கவரை பார்க்கும்போது நமக்கே லைட்டாக சப்பு குடணும் போல தான் இருக்குது. இவ்வளோ அருமையான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை கொடுத்த விக்னேஷ் சிவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அனிருத்துக்கு இதெல்லாம் பிடிக்கும், நம்ம எல்லாருக்கும் அனிருத்தை பிடிக்கும். ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு அனிருத்துக்கிட்ட பிடிச்சதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள்.